இது நம்ம ஊரு நம்ம ஊரு வந்து பாரு வந்து பாரு வாழ வைக்கும் நல்ல ஊரே. சிங்கார சென்னை சென்னை வந்து பாரு வாழ வைக்கும் நல்ல ஊரே. ஏகப்பட்ட கடவுள் சாமிகளும் இங்கு உண்டு. ஓ வங்க கடல் கரையில எம்ஜிஆர் தூங்குறாரு. ஜப்பான் நாடு கை தட்டிது எங்க ஆளு சூப்பர் ஸ்டார். மெரினாவும் எங்க பெருமை, தமிழ் சினிமாவும் எங்க பெருமை, ராஜாவும் ரகுமானும் எங்க பெருமை. வழக்குது டெக்னாலஜி, ஒயமாறு யாரும் வழக்குது லம்பாலஜி. கொள்ள மழைதான் கொட்டி மிரட்ட, வெள்ளக்கடலில் ஊரு மிரட்ட. எதிர்த்து நின்னோ எழுந்து நின்னோ நாங்க சென்ன தமிழ. சென்னை சிங்கார சென்னை இந்த குப்பை கிடங்கிலிருந்து கழிவுநீர் கசிந்து பக்கத்தில் இருக்கிற குடியிருப்புகளுக்குள் போறதுனால குழந்தைகளும் வயதானவர்களும் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால இந்த பகுதியில் இருக்கிற நிலத்தடி நீரோட கழிவுநீர் கலந்து விடுவதால் குடிநீர் எல்லாம் பாழாயிட்டு வருது. இதனால் குப்பை கிடங்கு அருகில் தங்கியிருந்த நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் வீட்டை காலி செய்துவிட்டு வேறு இடத்திற்கு போக வேண்டிய சூழ்நிலை உருவாகி உள்ளது. நம்ம அரசாங்கம் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நம்ம குப்பை கிணறுல இருந்து கழிவு நீர் ஊருக்குள்ளார வர்றதையும் நோய் வராம தடுக்கிறதுக்கும் தீவிர முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த குப்பைகளை வச்சு பெட்ரோல் கூட தயாரிக்கலாம்னு நம்முடைய அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றதுனால ஒட்டி போய் கிளைமேஸ் பண்ணது கைஸ் பண்ணி போடு. இந்த சப்பாத்தியோட படா பீச்சா இருக்குப்பா. ஏய் எத்தனை பல் படா ஒரிபியோ கே தேகா ஹ நீச்சே கிரையா தோ டூடேகா மே கே கரோ அந்த பயந்த போலல வாயந்துடா இடியட்ஸ். ஓயலே குட்ட துட்ட திரும்பி விடுமில்லன்னு வீட்டே எழுதி வாங்குன இவனுக்கு பல் பாய் குத்தே நம்ம பல் பாய் ரூம் புலகிதேட. நான் வணக்கனா. ஆ என்ன வணக்கம் நான் ரெண்டு நாளா வீட்ல சரியான வேலையா ஆளே காணோம் அப்பா செட்டார்னா
என்னது? அப்ப செத்துட்டாரா? முந்தா நைட்டு போதையில வரும்போது பீடி பத்த வைக்க நெருப்பு இல்லைன்னு சொல்லிட்டு கம்பத்துல வர பொறி எடுத்து பத்த வைக்கலான்ட்டு மேல ஏறினா. சரி, பீடி பத்த வச்சா இல்லையா? இப்போ எங்க இருக்கு? அந்த ரூம்ல சார். சேம் பேட்டர்னா? ஆமா சார். யோ, யாரு முதல்ல பார்த்தது? யோ பால்கார, வாயாங்க. எனக்கு எதுவும் தெரியாது சார், என்ன விட்டுருங்க சார், நான் புள்ள குடிக்கிறேன் சார். சார் ப்ளீஸ் சார். எத்தனை மணிக்கு பார்த்த சார்? டெய்லி காலைல 5:30 மணிக்கு பால் போடுவேன். இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு, 6 மணிக்கு தான் வந்தேன். எப்பவுமே பால் டப்பா வெளியே தொங்க விடுவாங்க. இன்னைக்கு காணாமனு உள்ள போய் பார்த்தேன், அந்த அம்மா கீழே கிடந்து. நித்யா, இந்த வீட்டில் மொத்தம் எத்தனை பேர் தங்கியிருக்காங்க? அந்த அம்மா, அப்போ அந்த ஐயா, புதுசாக வேலைக்கு சேர்ந்த செக்யூரிட்டி, மொத்தம் 3 பேர் சார். 3 பேரா? ஒரு மணில ரூம் எல்லாம் செக் பண்ணியாச்சா? செக் பண்ணியாச்சு சார். மேல மொட்டை மாடி இல்ல? இல்ல சார். அப்ப செக் பண்ண. சரி சார். சொன்னா கேளுங்க, போக பின்னால யாரும் போக கூடாது சொல்லல, யாரும் போக கூடாது சார். லஞ்ச பணத்துல ஸ்ரீபெரும்புதூர்ல ஒரு கிரவுண்ட் இடம் வாங்கியிருக்கேன்னு எழுதுவ. சார், நான் ஆல்ரெடி இங்கே தான் சார் இருக்கேன். ஆமாம் சார். ஓகே. யோ ஏட்டு, டிசி வரார், இந்த க்ரௌடை கிளியர் பண்ணு. சார் இந்த இது கண்டிப்பா அந்த சைக்கோ கொலைக்காரனோட வேலையா தான் இருக்கும். பசுபதி. எஸ் சார். இன்வெஸ்டிகேஷனுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ண. அக்யூஸ்ட் யாருன்னு நான் டிசைட் பண்றேன். ஓகே சார். போய் அந்த சேனல் 9 நியூஸ் மட்டும் உள்ள வர சொல்லு. மேடம், உங்க சேனல் மட்டும் உள்ள வாங்க. ஃபர்ஸ்ட் பைட். ஓகே சார். எல்லாம் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க. மலச்சாமி, இங்க வாங்க. அந்த அம்மா என்ன டிசி கூட படிச்சவங்கள? அது எனக்கு தெரியாது சார். ம், அவங்க எடுக்கிறதா நியூஸா? அப்ப நாங்களா என்ன லூசா? இதெல்லாம் என்ன சார் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறீங்க? ம் சார், என் பேர் உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? அதான் பி மலைச்சாமின்னு போட்டிருக்குல்ல, கோப்பா பேர் என்ன? பழனிச்சாமியா? குடும்ப தகராறு காரணமாக இந்த கொலை நடந்திருக்கலாம்னு நாங்கள் யூகிக்கிறோம். இந்த கொலை சம்பந்தமாக குற்றவியல் வழக்கு பதிவு செய்து ஒருத்தர் வெட்டுப்பட்டு உயிர் போராடிட்டு இருக்கார் சார். ஹலோ, ஆயுஷ் ஹாஸ்பிடல், ஹவ் மே ஐ ஹெல்ப் யூ? 108 தானே? சாரி சார், ராங் நம்பர். என்னது ராங் நம்பரா? 108 கரெக்டா தானே போட்டிருக்கேன்? சாரி சார், இது ஆயுஷ் ஹாஸ்பிடல். ஏதோ ஆனா ஹாஸ்பிடல் தானே? எஸ் ஐ பசுபதி பேசுறேன். இமிடியட்டா ஒரு ஆம்புலன்ஸ் வேணும். சாரி சார், இது நீங்க நினைக்கிற மாதிரி ஹாஸ்பிடல் இல்ல, இங்கெல்லாம் ஆம்புலன்ஸ் கிடையாது. ஹாஸ்பிடல்ல போய் ஆம்புலன்ஸ் இல்லையா? இங்க ஒருத்தர் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, இமிடியட்டா ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்புங்க.
குயிக் பசுபதி. அவர் போராடி போயே சேர்ந்துட்டார். போனை கட் பண்ணிட்டு அமர ஒருவர்த்தி அனுப்ப சொல்லு சீக்கிரம். என்னடி என்னாச்சு? இல்லடி மறுபடியும் 108 போக வேண்டிய கால்ஸ் எல்லாம் இங்கேயே வந்துட்டு போலீஸ் எல்லாம் ஆம்புலன்ஸ் கேட்டு தொலை பண்றாங்க. அப்படின்னா எம்டிக்கு கால் பண்ணி சொல்லு. நான் யாருக்காகவும் என்ன மாத்திக்க மாட்டேன். எப்பவும் போல நீ பேசாம இரு. ஹலோ சார். ஹலோ. 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி மெசேஜ் வரணும்னு எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லிருக்கேன்? இல்ல சார் மறந்துட்டேன். ஒர்க்ஸ்ல கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன் சார். என்ன ஒர்க் பிஸி? உனக்கு ஒர்க்கே இதான். இன்னும் 10 நிமிஷத்துல எனக்கு மெசேஜ் வரணும். ஓகே. Your time starts now. Sir, police call. Hello? Hello? नसीब है चाहे जिसे दूर से दुनिया वो मेरे करीब है. போய் சாப்பிடுற. வா. பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா? மேம் நான் தீபக் பேசுறேன். எப்படி இருக்கீங்க? எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இந்த ஹிந்தி சேனல ரீசார்ஜ் பண்ணாதீங்கன்னு? இன்னொரு தடவை இந்த வீட்டுல ஹிந்தி சேனல் போடுறத பார்த்தேன் அப்புறம் டிவியே பார்க்க முடியாது. என்னோட பாஷையில பேசணும், ஹிந்தியில இல்ல. உங்க அப்பாவோட நல்ல நேரம் செத்துட்டான், இல்லனா நானே அடிச்சு கொன்னிருப்பேன். எனக்கு ஹிந்தி பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் தமிழ்லயே நாடகம் ஆடி உன்னை என் தலையில கட்டிட்டான். நீ சினிமால நடிச்ச விஷயம் அப்ப எனக்கு தெரியாது. எனக்கு ஹிந்தி சினிமா பாக்குற பழக்கம் இருந்துச்சுன்னா உங்க அப்பன் பெரிய ஃப்ராடுன்னு அப்பவே எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஓ, தேங்க்ஸ் டு யுவர் ஃபாதர், தி கிரேட் மாடல் கோஆர்டினேட்டர். அப்ப மாடல் கோஆர்டினேட்டர்ல கோஆர்டினேட்டர். அந்த மெசேஜ் என்னன்னு பாரு. என்ன இது? ஐ லவ் யூ வந்திருக்கு. என்ன நடக்குது? யார் வா? ஷோ மீ, லெட் மீ சீ. ஷோ மீ, ஷோ மீ. ஹா, இதுவா? ஹாஸ்பிடல் ஸ்டாஃப், நியூலி ஜாயின். அது ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் ஒரு இன்ஃபேக்சுவேஷன். பட் இது பட் வாட்? எல்லா பொண்ணுங்களுக்கும் என்ன பிடிக்குது, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஏய் கழவே, 50 வயசுக்கு மேல ஆகுது, இன்னும் உனக்கு தோசை சுட தெரியாதா? ச்சே. ஓ சிபா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. யுவர் மேல் ஹேட்டிங் ஃப்ரெண்ட் The great journalist. உள்ள போங்க. ஜேம்ஸ், listen. There's a limit for everything. கேக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? I will ruin your life. I have people to do it for me. சாரிடி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மார்னிங் கொலை நடந்த ஸ்பாட்டுக்கு போயிருந்தேன். ரெண்டு பேரும் கொடூரமா கொலை பண்ணிருக்கான் அந்த சைக்கோ கில்லர். என்ன, காலையிலே ஆரம்பிச்சாச்சா? அது ஒண்ணும் இல்ல ஷிபா, டோன்ட் வரி, எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். ஓம் தத் ஓம் தத் நம் தி ஓம் தத் ஓம் தத் நம் தி ஓம் தத் ஓம் தத் ஓ ஓ தி மா, இந்த வெற்றி பையன் இந்த பக்கமா தான் வருவான். வாடகை கொடுத்து 3 மாசம் ஆறுது, என்ன பார்த்தா ஓடி ஒளியிறான். நான் உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறேன், அவன் வரச்ச விசிலடி ஓடி வந்து புடிச்சுக்கிறேன். நோக்கு விசில் அடிக்க தெரியுமோ? தெரியும். அது கழுத்துக்கு கண்ணு தெரியுமோ? தெரியும் தெரியும். என்ன காரணம்னா குடும்ப தகராறு காரணமாக இந்த கொலை நடந்திருக்கலாம்னு நாங்க யோசிக்கிறோம். குடும்ப தகராறா?
ஏ கலவி என்ன உப்பு உப்பு ஊத்திட்டு இருக்க? நோக்கு விசில் அடிக்க தெரியுமோ? ஓ விசில் அடிக்க கத்துக்கிறியா? இப்ப பார். ஒரு நல்ல கம்பெனியா பார்த்து வேலைக்கு போலாம இப்படி வேலை வெட்டி இல்லாம சுத்திட்டு இருக்க? வேலை வெட்டி இல்லாம இருக்க தக்காளி வேணுமா பாத்துக்க? ஏன்டா தொல்லை பண்ணிட்டு இருக்க? ஏமா நீ நேக்கம்மா இவனுக்கு அம்மாவா? அவனை காப்பாத்துறது நடிச்சியா? என்ன பண்ற மாதிரி மீனாட்சி தக்காளி எங்க வச்சிருக்கேன் எடுத்துக்கோ. டேய் நில்லுடா, பாய் கிட்ட 15,000 ரூபாய் கடன் வாங்கினியா? ஒன்னும் பிரச்சனை. என்ன எப்படி? நல்லதா இருக்கு. யாரோட ஆட்டோ? யாரோட ஆட்டோவா? நம்மளோட ஆட்டோ தாண்டி. இந்த ஆட்டோ தான் நம்ம வாழ்க்கைய மாத்த போகுது. ஆட்டோ ஓட்டி சம்பாதிக்கிறது இருக்கட்டும். உன் கேபிள் வேலை என்னாச்சு? ஆமா கேபிள் வேலை பெரிய கலெக்டர் வேலை. எப்ப பார்த்தாலும் கம்பத்து மேல ஏறதும் இறங்குறதும், அதெல்லாம் ரொம்ப ரிஸ்கடி. அதான் வேலையை விட்டு ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். அங்கேயாவது உனக்கு மாச சம்பளம் வந்துச்சுல? மாசம் 10,000 ரூபாய் ஒரு சம்பளம் ஆடி. இந்த ஆட்டோ ஓட்டி எப்படி சம்பாரிச்சு கொட்டுறன்னு மட்டும் பாரு. முதல்ல செக்யூரிட்டி வேலைக்கு போனேன், நேத்து கேபிள் வேலை பண்ணேன், இப்போ ஆட்டோ ஓட்டிட்டு இருக்க. நீ படிச்ச படிப்புக்கு ஏதாவது ஒரு வேலைக்கு போகாம ஏன்டா இப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம இருக்க? மா சாமி முடிஞ்சிச்சா போலாமா? ஹலோ, எங்கட இருக்க? நான் சர்ச் வெளிய இருக்கேன், கிச்சன் உள்ள ப்ரே பண்ணிட்டு இருக்கேன். சர்ச்சா? பக்கத்துல வேற ஏதோ சத்தம் கேக்குது. யாரடி அவன்? போய் சொல்லாத. எங்க இருக்க? ஐ அம் அட் தி சர்ச். டாம் இட். டாம் இட். ஹலோ சார், இன்னும் 10 நிமிஷம் கழிச்சு ஃபோன் பண்ணுவாரு. நான் இப்போதான் வந்தேன்னு சொல்லுங்க. ஆ, என்கிட்ட பேசணும்னு சொல்லுவாரு. நான் மேல குளிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க. ஆ, அதுக்கப்புறம் மறுபடியும் 10 நிமிஷம் கழிச்சு ஃபோன் பண்ணுவாரு. நான் தூங்கிட்டேன்னு சொல்லுங்க. சரிங்கம்மா. சோ இன்னைக்கு என்ன ப்ரே பண்ண? வெற்றின்னு ஒரு பேட்ஸ்மேன் இருக்கான், சூப்பர் பேட்ஸ்மேன். அவனுக்கு உடம்பு சரியில்லாம போகணும்னு ப்ரே பண்ணேன். அவனோட டீம் ஜெயிக்கணும்னு மட்டும் நீ ப்ரே பண்ணணும். நம்ம சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக மற்றவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. நீ ஹார்ட் ஒர்க் பண்ணு, கண்டிப்பா ஜெயிப்ப. சரியான மேட்ச்ரா பா. சரிடா, நாளை பார்ப்போம். வரட்டுமா? மா டிஃபன் என்னமா செஞ்ச? ஏண்டா இங்கே ஒருத்தி வேலைக்கு போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் நினைப்பு கொஞ்சம் கூட இல்லைல்ல உனக்கு? உன்னை விட 2 வயசு சின்னவன் அந்த வேலு. வேலைக்கு போய் சம்பாதிச்சு அவள் அக்காளுக்கு கல்யாணம் பண்ணியிருக்கான், 10 பவுன் நகையும் எடுத்து கொடுத்துருக்கான். நீ ஒழுங்காக வேலைக்கு போறியா? அதை விடு, புதுசாக ஆட்டோ வாங்கினியே அதையாவது ஒழுங்காக ஓடுறியா? அதுவும் இல்லை, சின்ன பசங்க மாதிரி மட்டையை எடுத்துன்னு விளையாட போயிடுற. எப்போ தாண்டா உனக்கு பொறுப்பு வரும்? ஏமா ஆட்டோ ஓட்டி தானே இருக்கேன், ஏமா இப்படி புலம்பினே இருக்க? எல்லாம் மாறும், அமைதியா இரு. சாந்தாமா பையன் நடு ரோட்ல வச்சு வாடகை கேட்டு அசிங்கப்படுத்துறான்டா. கையில இருந்த 1,200 ரூபாய் புடிங்கினாண்டா. நாளைக்கு பஸ்ஸுக்கு கூட கையில காசு இல்லடா. அதுக்கு என்னமா இப்போ காசுலாம் வரும்? கம்முன்னு இரு. வரும் வரும், மேல இருந்து உங்க அப்பா போட்டாதான் வரும். ஆமா எங்க அப்பா அப்படியே மேல கூறிய பிச்சுன்னு கொட்டுவான், அப்படியே போய் அள்ளின்னு வந்துரு. டிவி இருக்குது ஓடாது,
கட்டில் இருக்குது, படுக்க முடியாது. ஈஸ்டர் இருக்குது, சாய முடியாது. இது எல்லாத்தையும் உன்னால சரி பண்ண முடியும், ஆனா பண்ண மாட்டேன். உன்னை சொல்லி என்ன குத்தம்? உங்க அப்பா புத்தி தானே உனக்கும் வரும். தோ வரேன்டி. இதுக்கு மட்டும் கரெக்டா போயிடு. எனக்கு இருக்கிற பொழுதுபோக்கே அது ஒண்ணுதான், அதுக்கு சொல்லு. விடாம பண்ணின சீரியல்ல கதைய ஒழுங்கா பாக்கலாம்னா இந்த விளம்பரத்தையே போட்டு உயிரை வாங்க. என்னப்பா அவ பாட்டுக்கு டாக்டர் கிட்ட என்னமோ சொல்லிட்டு இருக்கா, நீ அவ கூட சேர்ந்துகிட்டு விளையாடுறியா? காசு இல்லனால டா வெச்சுக்கோ. எத்தனை முறை சொல்றது, நான் இன்ஃபோசிஸ்ல ட்ரைனிங் மேனேஜரா இருக்கேன். பாஸ் வந்துட்டாங்க, நான் அப்புறமா கூப்பிடுறேன். வாங்க மேடம். வாப்பா தம்பி, இன்னும் அந்த வீட்டுக்கு வாடகைக்கு யாரும் வரலையா? நிறைய பேர் வந்து பாத்துட்டு தான் போயிட்டு இருக்காங்க மேடம். அந்த புரோக்கர் சரியில்லை மேடம், அதனாலதான் அந்த வீட்டுக்கு இன்னும் யாரும் வாடகைக்கு வரல. இப்ப எப்படி இருக்கீங்கம்மா? நான் நல்லா இருக்கேன். வெளியே நான் ஒரு போட்டோ ஜெர்னலிஸ்ட் ஆகணும்னு நினைச்சேன், அது தப்பா? என் இஷ்டப்படி என்னை படிக்க விட்டுருந்தா நான் ஏன் இங்க இப்படி கஷ்டப்பட போறேன்? ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேம்மா, உலகத்திலேயே எனக்கு கிடைச்ச மாதிரி அப்பா யாருக்குமே கிடைக்க கூடாது. நீ கேமரா எடுத்துட்டு சுத்துறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. உன்ன மாதிரி அழகான பொண்ணு கேமராக்கு பின்னாடி நிக்க கூடாது, கேமராக்கு முன்னாடி தான் நிக்கணும். யூ காட் இட்? கவலைப்படாதம்மா. நித்யா, நித்யா, நித்யா. ஏய் நித்யா! மேடம், எத்தனை தடவை கூப்பிடுறது? 1000 தடவை சொல்லியிருக்கேன், வேலை நேரத்துல போன்ல பேசாத பேசாதேன்னு. நான் இருக்கும் போதே அம்மா கூப்பிட்டா நீ வரமாட்டேங்கிற, நான் இல்லாதப்போ வேற என்னெல்லாம் பண்ணுவ? ஷீபா வேண்டாம், அவளை திட்டாத. நித்யா போய் அந்த பேக் எடுத்துட்டு வா. எல்லாம் நீ கொடுக்குற இடம் தான். விடுமா. நித்யா, ஷீபா கிட்ட அந்த கவரை கொடு. கேமரா சரி பண்ண நிறைய இடத்துல கொடுத்தேன், ஆனால் ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கலன்னுட்டாங்க. தேங்க்யூம்மா. அனுஷ்கா தெரிஜா நான் என்ன சொல்கிறேன் நீ? இல்ல பட்டபக்கம் சொன்னா
நான் கல்யாணம் பண்ணிக்க போறவன் ஹைட்டா ரொம்ப கலரா இல்லாம நார்மலா இருந்தா போதும். ஹே, கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ண போற? ஒருத்தன் கூட வாழ்க்கைய வேஸ்ட் பண்ண போறியா? எனக்குலாம் கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டமே இல்ல. I'm dead sure. நீ கண்டிப்பா கல்யாணம் பண்ணுவ. சத்தியமா நடக்காது. Love you baby. Love you too. Hi Sheba. Hi. Hey photographer, ek hamara bhi photo khich lo. Oh sure. விக்கெட் கிளம்பிருக்கு, என்ன பண்ண போறாங்க? அடுத்ததா வெற்றி வர்றாரு. எப்படி ஆடு வெற்றி நின்னு ஆட்டு வர்றே. நம்பிக்கை இருக்கு. அந்த இடத்துல உட்காந்தீங்கன்னா சிக்ஸ் அடிக்கிற போல்லாம் அவங்க தலையிலே விழும். நான் தான் தீபக் பேசுறேன். இங்க 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 ஸ்ட்ரைட்டா பாருங்க. உங்களோட கொஞ்சம் தனியா பேச முடியுமா? நான் எதுக்கு உங்ககிட்ட பேசணும்? அதெல்லாம் பேச முடியாது. போன் அவே. என்னடா மச்சான், சோகமாயிட்ட? யாரா போன்ல?